ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்பின்ஸ் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு உப்பேரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு கேரளா சைடில் உள்ள டிஷ்ஷு. எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் வந்துட்டு இந்த மேரேஜ் வீடு அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. ஓணத்துக்கும் இது செய்வாங்க. அந்த சிப்ஸ் கூட வந்துட்டு இதையும் சைடில் அந்த சத்தியால் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சின்னது சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த ஷேப்பில் தான் வந்துட்டு உப்பேரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்ச பிறகு அதை ஃப்ரை பண்ணணும். ஸோ இதை இந்த வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு கீவ்அவே வச்சுருக்கேன், அதை பற்றி நான் உங்ககிட்ட கடைசியில் பேசுகிறேன், இந்த வீடியோவோட கடைசியில் பேசுகிறேன். ஸோ என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அதோட செலிப்ரேஷன் தான், நம்ம மந்த்லி மந்த்லி செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இப்போ ஆயில் வச்சு அதில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கும்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரை ஆகுறதுக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். செஞ்சு காமிக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது அதோட கலர் ஃபஸ்ட்டு லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்புறமா வந்துட்டு அந்த ஆயிலோட சத்தம் அடங்கின பிறகு நம்ம இப்போது ஒன்று எடுத்து இப்போது உடச்சி பார்க்கணும். ஸோ உடச்சி பார்க்கும்போது உள்ள வந்துட்டு அந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். பார்த்தாலே தெரியும், உடச்சி பார்க்கும்போது நல்லா தெரியும். இது பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா வெந்திருக்கு, நல்லா பொரிஞ்சிருக்கு. ஸோ உள்ள வரைக்கும் நல்லா பொரிஞ்சிருக்கு. அப்போது வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றை எடுத்து இந்த மாதிரி செக் பண்ண பிறகு தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். இதுக்கு நீ ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும், அது என்ன ஸ்வீட்டான மசாலா. அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்துட்டு சுக்கு, ஏலக்காய், அப்புறம் அரிசி. அரிசி எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். அது வந்துட்டு லைட்டாக கடாயில் போட்டு வறுத்துக்கணும். ஸோ அது எப்படி அடுத்து இது ஜாகிரி சிரப். ஸோ ஜாகிரியை வந்துட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறது, அப்போ வேணாலும் மெல்ட் பண்ணி அரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு அரிசி வறுத்து எடுத்துக்கணும். அரிசி, சுக்கு, ஏலக்காய் இவ்வளவும் வறுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசியும் சுக்கும் போட்டு வறுத்துக்கலாம். அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும். கடைசியில் ஏலக்காய் போட்டு அதை வந்துட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த வறுத்ததை எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை பொடி பண்ணி எடுத்து வச்ச பிறகு தான் நம்ம வந்துட்டு அந்த ஜாகிரி சிரப்பை வந்துட்டு சூடு பண்ணி, சூடு இல்லை, நல்லா கொதிக்க வச்சு அதோடய பதம் பார்த்து தான் நம்ம ஊற்றணும். இந்த அதிரசத்துக்கெல்லாம் பதம் பார்த்து ஊற்றுவோம்ல, அதே மாதிரி ஒரு பேன் வச்சு அதில் இந்த ஜாகிரி வாட்டரை ஊற்றியாச்சு. ஜாகிரி வாட்டரை ஊற்றின பிறகு அதை வந்துட்டு நல்லா காய்ச்சணும். நல்லா காய்ச்சிட்டு எப்படி பதம் செக் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லித்தாரேன். இப்போ நம்ம இது காய்ஞ்சிட்டே இருக்கட்டும், கீவாவை பற்றி பேசலாம். ஸோ என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆக போகுது. செப்டம்பர் 30 தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு 28. ஸோ 1 மந்த் ஆகலை, ஆனால் இதுக்கு வந்துட்டு நவம்பர் 2 வந்துட்டு குள்ளால் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே. நான் நவம்பர் 3 வந்துட்டு யார் வின்னர்னு சொல்லி சொல்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு குலுக்கல், ஏன்னா ஃபஸ்ட்டு கம்மியாக தானே இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸே கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் குலுக்கல் வச்சுட்டு அதை வந்து செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த இதுக்கு கீழே, இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி, இல்லை கிவ்அவேயை பற்றி, உங்களுக்கு ஏதாவது டிஷ் வேணும்னா அதை பற்றி, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா அதை பற்றி, என்னன்னாலும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கமெண்ட் பண்ணுறவங்களோட நேம் எடுத்து அதை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு
ஒருத்தங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஏன்னா ஃபஸ்ட் மந்த்ங்கிறதுனால ஒருத்தங்களுக்கு ஒரு கிஃப்ட். செகண்ட் மந்தில் பார்க்கலாம். அதோட என்னோட சேனலோட க்ரோத்தை பொறுத்து நானும் உங்களுக்கு வந்துட்டு கிவ் அவே கொடுப்பேன். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம பதம் செக் பண்ணலாம். பதம் செக் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருக்கு. ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு அதை எடுத்தால் அது பால் மாதிரி வரணும். ஸோ பால் மாதிரி வர வரைக்கும், அது பால் மாதிரி வரலை, ஸோ 2 நிமிஷம் கூட வச்சுட்டு இப்போ பால் மாதிரி வந்துடுச்சு. ஸோ அடுத்தவும் செக் பண்ணி பார்க்கணும், அது இப்படி உருண்டு வந்துடுச்சுன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ நம்ம வந்துட்டு வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா கலரி கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் அந்த ஜாகிரி கோட் ஆகுற மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும். ஸோ நல்லா கிளறி கொடுத்த பிறகு நம்ம வந்துட்டு அந்த பொடிச்சு வச்சுருக்கிற மசாலா, அந்த இதெல்லாம் போட்டு அரிசி சுக்கு அப்புறம் வந்துட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா கூட்டு வந்துட்டு அது மசாலா எல்லாம் அதுவும் தான் இந்த இதுக்கு வாழைக்காய்க்கு மேலே கோட்டாகி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கறது. ஸோ நல்லா கிளறியாச்சு. இப்போ பார்த்தா தெரியும் அது ஃபுல்லாக கோட்டாயிடுச்சு. அந்த உப்பேரிக்கு வந்துட்டு ஃபுல்லாக கோட்டாயிடுச்சு. ஆனால் கீழே வந்துட்டு அந்த ஜாகிரி எக்ஸஸாக நிற்கக்கூடாது. இது இப்படி ஒட்டிகிட்டெல்லாம் இருக்காது, கரெக்டாக ஒன்று ஒன்றா திரிஞ்சு வந்துடும். நான் வந்துட்டு உங்களுக்கு கடைசியில் இது முடித்த பிறகு காமிக்கிறேன். எல்லாருக்கும் டவுட் இருக்கும் இது ஒட்டிக்கிட்டே இருக்கே அப்படின்னு. இந்த ஒட்டிக்கிட்டெல்லாம் இருக்காது, கடைசியில் ஒன்று ஒன்றா திரிஞ்சு வந்துடும். நம்ம எடுத்து விடணுங்கிற அவசியமும் அவ்வளவு இல்லை. ஏன்னா நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கிறது போடும்போது நமக்கு வந்துட்டு அது தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். அரிசி தானே, அரிசிங்கிறதுனால அது வந்துட்டு தண்ணியை அப்சர்வ் பண்ணிட்டு அது வந்துட்டு தனித்தனியாக இருக்கும். அதோட இது சொத சொதன்னும் ஆயிருக்காது, நல்ல கிறிஸ்பியாக நல்ல க்ரஞ்சியாக இருக்கும். இங்கே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஸோ அதோ இப்போ வந்துட்டு அந்த பொடிச்சு வச்சுருக்கிற அரிசி சுக்கு அப்புறம் ஏலக்காய் இதெவ்வளவும் போட்டு அதையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும். நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி எல்லா இடத்துலையும் பட்டுதான்னு சொல்லி பார்க்கணும். ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சுட்டு வேணாலும் நம்ம வந்துட்டு கிளறி பார்த்தாலே தெரியும் எல்லா இடத்துலையும் கோட் ஆயிடுச்சு, அப்பவே அது உதிரி உதிரி ஆயிடுச்சு. இதுதான் தேங்க்ஸ்.